வெல்கம் டு அக்ஷய் ஆர்கானிக் கார்டன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பட்டத்துக்கு செடிகள் வைக்க தேவையான கலவை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட செம்மண் வந்து கிடைச்சதுனால நான் செம்மண் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு இந்த மாதிரி செம்மண் கிடைக்கிதுன்னா நீங்கள் அது ஒரு பங்கு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை தோட்டமண் கிடைக்கிதுனாலும் நீங்கள் தோட்டமண் எடுத்துக்கலாங்க பக்கத்தில் எந்த மண் கிடைக்குதோ அந்த மாதிரி வளமான மண் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கோங்க நான் செம்மண் கிடைச்சதுனால செம்மண் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேங்க இது வந்து ரெண்டு பேக்குக்கு குரோ பேக்குக்கு தேவையான மண்கலவை தான் இப்போ வந்து நான் தயார் செய்ய போகிறேங்க அதில் இருக்கிற கல் தூசு இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தோட்டமண் அதான் இல்லை அப்படின்னா மரத்தடி மண் கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அதுக்கு கீழே போய் தோண்டும் போது அதில் நல்ல பொது பொதுப்பாக மண்ணு கிடைக்கும் அந்த மண்ணு நல்ல செடி வளர்ச்சிக்கு நல்லா மக்கண உரமாக பயன்படுறதுனால அது ஒரு பங்கு நான் எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு அந்த மாதிரி மண்ணுக்கு மரத்துக்கு கீழே வந்து அந்த மண்ணு கிடைக்கிதுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இது <elét> வந்து நான் வீட்டு தோட்டம் வைக்கிறனால கீழே வைக்கிறனால குரோ பேக்குக்கு நான் கொக்கோப்பீட்டு இதில் சேர்க்கலை மாடியில் வைக்கிறவங்க குரோபேக்கு அது கண்டிப்பாக வந்துட்டு கொக்கோப்பீட்டு வந்து ஒரு பங்கு சேர்க்கணுங்க இல்லைன்னா வெயிட் ரொம்ப அதிகமாயிரும் அதனால் கொக்கோப்பீட்டு வந்து நீங்கள் ஒரு பங்கு சேர்த்துக்கோங்க மாடியில் குரோ பேக் வைக்கிறவங்க தோட்டம் வைக்கிறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கிய சாண உரம் ஒரு பங்கு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு ஏதாவது ஆட்டு உரம் கிடைக்குது இல்லை கோழி அரு கிடைக்குது அந்த மாதிரி வேறு ஏதாவது மண்புழு உரம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதோ ஒரு பங்கு சேர்த்துக்கலாங்க இல்லை பக்கத்தில் மாடு வச்சுருக்காங்க மாட்டு சாணம் கிடைக்கிது அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து மாட்டு சாணம் வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி மக்கண உரமாக இருக்கணுங்க கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கட்டிகள் இருந்தாலும் நீங்கள் உடைச்சி விட்டு அதில் கல் தூசெல்லாம் இருந்தால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முயலறு எனக்கு கிடைச்சிருக்குங்க நான் அதோ ஒரு பங்கு சேர்த்துக்கிறேன் முயலறு பார்த்தீங்கன்னா ரேர் தாங்க கிடைக்காது வெளியில் அப்படி சப்போஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டு உரமோ இல்லை மாட்டு மாடோட மக்கிய சாண உரமோ இருந்துச்சுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாங்க எந்த உரம் நம்ம இப்போ கிடைக்கிதோ அந்த உரத்தை நம்ம இந்த சமயத்தில் லாக்டவுன் சமயத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஆடிப்பட்டதுக்கு இப்போ இருந்து நம்ம தயாராகிடணும் இனிமேல் லேட் பண்ணால் நம்ம வந்துட்டு மழை வரனால நம்மளுக்கு வெளியே எதுவும் கிடைக்காதுங்க அதனால் இருந்தே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த எருக்கல்ல இருக்கிற தூசு கல் அதெல்லாமே எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் இருந்ததுனால நான் அது சேர்த்துக்கிறேங்க சூடோமோனஸ்ங்கிறது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைப்பிடி அதாவது ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வேர் பகுதியில் பூஞ்சைகள் அந்த மாதிரி பாக்டீரியாக்கள் வர்றதை இது தடுக்கும் அதனால் நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வேப்ப முண்ணா கிடைக்கிதுன்னா நம்ம அதை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் அப்படி வேப்பம் புண்ணாக்கு இப்போ வெளியில் போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா நீங்கள் வேப்ப இலை இருக்குது பாருங்கள் அந்த இலையை காய வச்சும் கூட மண்கலவியில் கலந்துக்கலாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க நான் க்ளவுஸ் போடல நீங்கள் க்ளவுஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அதுதான் நல்லது நல்லா வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு கலந்து விடணுங்க கீழே அடியில் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செடிகள் எப்படி விதைகள் போட்டு நம்ம நாற்று விடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க இந்த கலவை வந்து எந்த மண்கலவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கலவை போடுவாங்க நான் இந்த மாதிரி தான் மண்கலவை கலக்கிறேன் நல்லாவே செடிகள் வளருதுங்க நல்லா ஈல்டும் கொடுக்குது அதனால் சிம்பிளான முறையில் எளிமையான முறையில் செலவில்லாமல் நம்ம இந்த மாதிரி கலவை வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு குரோ பேக்கில் எடுத்து போட்டுக்கலாங்க நான் ஒரு அடி பேக்கில் தான் இப்போது அதுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ கலந்துருக்கேன் ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் தாங்க நான் கலந்துருக்கேன் நல்லாவே வளருங்க இதில் வந்து தண்ணியோ இல்லை ஜீவாமிர்தமோ நம்ம தொழிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஒரு ஒரு வாரம் வந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து செடிகள் வச்சா நல்லா ஆரோக்கியமாக வளருங்க ஆடிப்பட்டத்துக்கு சொல்லவே வேண்டாம் நிறைய ஈல்டு எடுக்கலாங்க நல்லா வளரும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது அதே மாதிரி மண்களவை தயார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டபிள்யூடிசியாக ஜீவாமிரதமாக என்ன இருக்குது இல்லை வெறும் தண்ணி இருந்தாலும் அதை வந்து ஈரப்பதமாக கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சிக்கிட்டு வரணுங்க ஒரு வாரம் ஒரு வாரம் தான் செடிகளே வைக்கணும்